உலகம் முழுவதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஈரான் பிரசிடெண்ட் ரைசியினுடைய மர்ம மரணம். எதற்காக மர்ம மரணம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா, துருக்கி சைடில் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட், கீ டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு முக்கியமான உண்மை ஒன்று வெளியில் வந்திருக்கு. ஒரு முக்கியமான பொருள் ஈரானுடைய அதிபர் பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் ஃபிட் செய்யப்படலை, பொருத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம கார் போகிறதுக்கு எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது பிரேக்கோ, அதே மாதிரியான ஒரு பொருள் ஹெலிகாப்டரில் இல்லைன்னா என்ன ஆகும்? இதை செஞ்சது யார்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இதைத்தான் துருக்கி தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்கு. அதைத்தான் மக்களுக்கு நம்ம வெளிப்படையாக சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். துருக்கியை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் நேரடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கே போகிறாங்க. போய் அங்கே டப்ரீஸ் ஏரியாவுக்கு பக்கத்தில் அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல, அஜர்பைஜானுடைய வனப்பகுதிக்கு உட்பட்ட அந்த மூடுபனி நிறைந்த இந்த இடத்துல ஆய்வுகள் பண்ணுறாங்க. அப்போது முக்கியமான சில தடயங்கள் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த தடயங்களை சேகரிக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்லட்டா, அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்கும் சில உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அமெரிக்கா ஈரானுக்கு உதவிகள் செய்ய முடியாதுங்கிறத மறுத்திருக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? பொருளாதார தடைகள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்கள் உதவி செய்வது இல்லை அப்படின்னு. இதே நாரவாயி நல்லவாயாக எப்போ மாறுது அப்படின்னா, டைரக்டாக ஈரான்கிட்ட கச்சா எண்ணெயை ரகசியமாக அமெரிக்கா குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்து வருகிறது. அதே நேரத்தில் டைரக்டாக அவங்களுக்கும் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறாங்க. இது இல்லீகலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது ஈரானுடைய உறவை டோட்டலாக கட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இஸ்ரேலுடைய உதவி தேவை. ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கார யூதர்கள் தான் அமெரிக்காவில் அதிகளவில் இருக்காங்கங்கிறதுனால தான் அந்த ரூலிங் பார்ட்டியில் நம்பர்ஸாக அதிகமான பேர் வந்து யூதர்கள் இருக்கிறதுனால தான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பாடுகளை செய்யும். இல்லாட்டி ஈரான் பக்கம்தான் அவங்க கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. இப்போது வெளி உலகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரானும் அமெரிக்காவும் எதிரிகள் அப்படிங்கிறது தான் பதிவாகும். சரி, இது ஒரு தனிக்கதை, நம்மளுடைய கதைக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நேராக ஆய்வு பண்ண போன துருக்கிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல் தான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது. துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர், அதாவது சாரி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்துல் காதிர், அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய அதிபரும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் உசைன் அவர்களும் பயணித்த அந்த ஹெலிகாப்டரில் முக்கியமான ஒரு கருவிங்கிறது டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிறார். இந்த கீ ஸ்விட்ச் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒன்று அந்த ஹெலிகாப்டரில் பொருத்தப்படாமல் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அது ஆஃப் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் துருக்கியினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல். சரி, இந்த தகவல் வந்து உண்மைத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால், சொன்னது துருக்கியினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். ஸோ நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து 50-50 சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் துருக்கியினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவங்க எவ்வளோ அனுபவத்துவம் வாய்ந்தவங்க, அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, அவங்க கூட ட்ராவல் பண்ண அந்த ரெண்டு ஹெலிகாப்டர், எக்ஸ்ட்ரா ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் எப்படி பத்திரமா ஈரான் போச்சு? ஒரே வழியில் தான் பயணப்படும். இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து வான்வெளியில் பறக்கிறாருன்னா அவர் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஜெட்லாம் பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய இரண்டு விமானங்கள்லாம் ஆக்சிடெண்ட் ஆகாமல் தப்பிச்சுக்கிச்சு, இவங்க போன விமானம் மட்டும் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னா நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதே மாதிரியான துருக்கி அதிகாரிகளுடைய யோசனை தான் இப்போது வெளியில் வந்திருக்கு. ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நேராக போய் ஸ்பாட்டில் போய் அவங்க ஆய்வறிக்கையின் மூலியமாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சதன் அடிப்படையில் சொல்கிறாங்க, இந்த டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற கருவி வந்து பொருத்தப்படலை அப்படின்னு.
இந்த ஹெலிகாப்டர் எங்கிருந்து வாங்கப்பட்டது தெரியுமா? அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்டது. கனடாவில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்தது. Bell 212 அப்படிங்கிறது 1960s இதனுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்தது. 70s அதுக்கு பிறகு அமெரிக்காவும் அதை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க கனடாவோடு சேர்ந்து. இப்படிப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் ஈரானுக்கு கிடச்சிது. ஈரான் சைடில் ஒரு மிக முக்கியமான விஷயம், அவங்கள்ட்ட பொருளாதார தடைகள் இருக்கிறதுனால மற்ற நாடுகளிட இருந்து ஹெலிகாப்டர் வாங்குறதுல அவங்களுக்கு பெரிய அளவிலான சிரமங்கள் இருந்தது. அதன் காரணமாக ரஷ்யாட்ட இருந்து 2 ஹெலிகாப்டர்கள் வந்து ஆர்டர் பண்ணி வேற வச்சுருந்தாங்க. ரைசி அந்த ஹெலிகாப்டரில் ஏறும்போது கூட, யார், ஈரானுடைய இறந்து போயிருந்தாரே நம்மளுடைய ரைசி, அவர் அந்த ஹெலிகாப்டரில் ஏறும்போது கூட அந்த பைலட்டை பார்த்து கேட்டிருக்கார், இஸ் இட் சேஃப் அப்படின்னு கேட்டிருக்கார். எஸ் சார் அப்படி இஸ் அ குட் கண்டிஷன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் பதிவாக இருக்கிறதா இப்போ சொல்கிறாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத வகையில் துரதிருஷ்டவசமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் இதை ஏன் மேற்குலக நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டினுடைய சதின்னு சொல்லக்கூடாது? துருக்கிய ஃபாரின் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஃபார்மர் ஈரான் பிரஸ் ஃபாரின் மினிஸ்டர் முகமது ஜாவித் அவரும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். யூஎஸ் கிட்ட நாங்கள் உதவி கேட்டோம், ஆனால் அவங்க உதவி தர செய்ய மறுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல், 1979 அதாவது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒன்று எப்போ ஆரம்பித்தாங்களோ, இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள்னு ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு தேதி அதை ஸ்டார்ட் பண்ணது ஈரான் சைட்லேருந்து தான். ஸோ அதற்கு முழு முதல் மிடில் ஈஸ்டில் நாங்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத ஈரான் வந்து அப்பையிலேருந்தே நிறுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. அதன் காரணமாக அமெரிக்கா தொடர்ந்து ஈரானை டம்ப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. பட் தடைகளை தாண்டி தனித்தன்மையை வெளிப்படுத்தி இன்னைக்கு உயர்ந்து நிற்கிது ஈரான். அப்படிப்பட்ட ஈரானுடைய பிரசிடண்ட் இன்னைக்கு இறந்து போயிருக்காருங்கும் போது உலகின் பல்வேறு நாடுகள் வருத்தம் தெரிவித்தா கூட அமெரிக்கா நாங்களும் வருத்தம் தெரிவிக்கிறோம் ஆனால் உங்களுக்கு உதவ மாட்டோம் அப்படின்னு கைவிரித்தது அப்படிங்கிறது மனிதத்தன்மையற்ற செயலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, இப்போது டோட்டலாக வந்து அமெரிக்கா இந்த விஷயத்திலிருந்து கை நழுவிருச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய ஸ்போக் பர்சன் மில்லரும் சல்லிவன் அவர்களும் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. தவிர சவுதி அரேபியாவோடு இஸ்ரேல் கொண்டிருக்கக்கூடிய உறவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை சல்லிவன் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ரொம்ப காலமாக பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகால பிரச்சனைகள் நிலவுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அரபு நாடுகளில் மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவில் இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்ரேல் விரும்புது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அமெரிக்கா டைரக்டாக களமிறங்கி ரெண்டு பேருக்கு இடையில பஞ்சாயத்துகளை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பட் சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் உறவு மலரணும்னா காசா அப்படிங்கிற அந்த பிளேஸ் உயிர் போடு இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய தகவல். அல்குத்ஸ் படைப்பிரிவினர் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேல் நிலகுலைஞ்சு போய் நிற்கிது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதன் காரணமாக இஸ்ரேலிய IDF வீரர்கள் ரஃபா எல்லைக்குள்ளே நுழைய முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இன்னொரு ஃபுட்டேஜ் ஒன்று பார்த்துருந்தேன், அந்த ஃபுட்டேஜ் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போலாம் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடை உங்களால் கொடுக்க முடியுது, நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்க முடியலை அப்படின்னா வந்து ஐயோ ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு நம்ம போவோம். ஆனால் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க 2 கையும் 2 காலும் இருக்கக்கூடிய மனிதத்தன்மையற்ற மனிதர்கள் அப்படிங்கிறது தான். சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு, காசா மக்களை கொண்டு போகிறதுக்குன்னு 7 வெவ்வேறு நாடுகள்லேருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த கொடுத்து அனுப்பக்கூடிய லாரி மீது கல்லெறிஞ்சு அதை நிப்பாட்டுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மீது தீயிட்டு கொளுத்துறாங்க. இப்படிப்பட்ட கேவலமான செயல்களை செய்யக்கூடிய யூதர்களை ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் கொலை செய்தது அப்படிங்கிறது நியாயம்தானே அப்படின்னு தான் இப்போ நினைக்க தோணுது. மனிதத்தன்மையற்ற அரக்க குணமுடைய இருக்கக்கூடிய யூதர்கள் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்கிறது அப்படிங்கிறது வீடியோவாகவும் பதிவாயிருக்கு. இது ஒரு புறம் இருக்க ஜெனின் நகரில் ரொம்ப பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. இதில் 7 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்.
இப்படிப்பட்ட ஏகாதிபத்திய நாடுகளுக்கு இடையில தான் ஜூனியஸ் அசான்ஜே அப்படிங்கிற நபர், யூகேல அவருடைய வாதம் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு அவர் 24 மணி நேரத்திற்குள் இடமாற்றம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக நீதி அப்படிங்கிறத இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வழக்கறிஞராக நின்று அந்த இடத்துல வாதாடி அசாஞ்சேக்கு வெற்றி தேடி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபரால் அவருக்கு இப்போ அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இது அசாஞ்சேக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல ஏகாதிபத்தியத்துக்கான தோல்வியாகவும் சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கப்படுது. இதே மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கைது செய்யப்பட்டு தெருவில் இழுத்து வரப்படுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள், அப்படிப்பட்ட கனவுகள் நனவாக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.